வணக்கம், நான் சந்திரா துரோணாச்சாரிய. வெல்கம் டு பிபிக்யூ டே நம்பர் 24-25. பிக் பாஸ், வாடவும் முடியாது, ஒளியும் முடியாது. கோயால், ஐம் வாட்சிங் யூ. சோ இந்த நிகழ்ச்சியை பாத்துக்கிட்டு இதுக்கு முன்னாடி ஒரு தளத்துல வந்து சோசியல் அவேர்னஸ் பத்தி போய் சேர்ந்த சடனா வந்து பிக் பாஸ் பேசுற இப்ப நீங்க என்டர்டைன்மெண்ட் பண்றீங்களா இல்ல சோசியல் அவேர்னஸ் சம்பந்தப்பட்ட விஷயங்களை பேசிக்கிட்டு இருக்கீங்கன்னு கேட்டா இது கண்டென்ட் கிரியேட்டரோட வேலை. சோ ரெண்டுத்தையும் நீங்க மிக்ஸ் அப் பண்ணிக்காதீங்க. என்டர்டைன்மெண்ட் எல்லாரும் என்டர்டைன்மெண்ட் வச்சிருப்பாங்க. இவன் தான் மந்திரியா இருந்தா கூட வீட்டுல உட்காந்து டிவி பாப்பாரு தான், பாட்டு கேப்பாரு தான், அதே நேரத்தில் அவர் பிடிச்சமான பீட்சா எல்லாம் சாப்பிடுவாரு தான். அதுக்குன்னு நீங்க மந்திரியா இருக்கீங்க, நீங்க ஸ்ட்ரேட்டா தான் இருக்கணும்னு அவசியமே கிடையாது. பிறரோட கருத்தை வந்து நீங்க எடுத்துக்கலாட்டி கூட பிரச்சனை இல்ல, பட் அவங்களோட ரெஸ்பெக்ட் பண்ற ஒரு விஷயத்தை தான் நம்ம அவ்வப்பொழுது வந்து கொடுத்துக்கிட்டே இருக்கோம். அதே நேரத்தில் உங்களோட கருத்து எல்லாத்தையும் நான் ரெஸ்பெக்ட் பண்ணிக்கிறேன். என்னோட கருத்தும் என்னோட ஒப்பீனியன் நீங்க ரெஸ்பெக்ட் பண்றீங்களோ இல்லையோ உங்களை நான் ஜட்ஜ் பண்றதுக்கு ஒரு இடத்தை கொடுத்துடாதீங்க. அதே நேரத்தில் இன்னைக்குள்ள தளம் அதாவது பிக் பாஸ் சம்பந்தப்பட்ட விஷயம்லாம் வந்து ஒரு என்டர்டைன்மெண்டான ஒரு ஃபீல், எல்லாருக்கும் என்டர்டைன்மெண்ட் தேவையா? ஸோ அதனால தான் என்னோட பிக் பாஸ் வந்து நான் ரிவ்யூ பண்ணிக்கிட்டு இருக்கேன். ஸோ இன்னைக்குள்ள நிகழ்ச்சி டே 24-25 ரேப் அப் பாத்துமே. ஏன் டே 24 வீடியோஸ் வந்து அந்த அன்னைக்கு எஸ்டாப்ளிஷ் பண்ணல கேட்டுமா? அந்த அன்னைக்கு எதுவுமே பேசுறதுக்கு இல்லை, நல்லாவே தெரியும் இருக்கிற சண்டையில இவங்க என்னதான் பேசிக்கிட்டு இருக்காங்க, எதை தான் நோக்கி போறாங்க தெரியல. பட் டே 25 தான் இந்த டே 24 ரேப்அப்க்கே வந்து சேர்ந்துருக்கு சொல்லலாம். இப்போ இந்த வீட்டில் வந்து ரெண்டு பேர் தலைவரா இருக்காங்க. இந்த தலைவர் சொல்றதோட இந்த இருக்கிற இந்த வீட்டுக்குள்ள இருக்கிற பாலிட்டிக்கை ஹேண்டில் பண்ற ரெண்டு நபர்கள், ஒன்னு வீட்டு கூட கேப்டனா இருக்கிறது மதுமிதா, இன்னொன்னு இந்த நாணயத்தை ஹோல்ட் பண்ற இசைவாணி. இப்போ பிக் பாஸ் வந்து இந்த மாதிரி நாணய இஷ்யூ போட்ட கையிட இங்க வந்து ஒரு கிளாஷ் வருது. இந்த கிளாஷ் வந்து யாரு இந்த வீட்டை முழுமையாக கண்ட்ரோல் பண்றாங்க அவங்கள பத்தி தான் இவங்க வந்து எக்ஸிக்யூட் பண்ணோம், இவங்க கூட வந்து அலையன்ஸ் பண்ணோம்னு இருக்கிற ஒரு ஐடியா செட்டப், ஒரு மைண்ட் செட்டப்குள்ள வருது. இப்போ வீட்டுக்குள்ள இருக்கிற ஹவுஸ் ஹோல்ட் திங்ஸ், அதே நேரத்தில் வீடு எல்லா ஹவுஸ்மேட் வந்து என்னென்ன வேலை செய்யணும் சொல்லிட்டு பிரிச்சு பாக்குறது, அவங்கள வேலை வாங்குறது வந்து மதுமிதாவோட வேலை. பட் மதுமிதாக்கு மேல இருக்கிற ஒரு பவர் சொன்னமா இசைவாணி கிட்ட இருக்கிற நாணயம். இவங்களுக்கு வந்து ஆதியில கொடுக்கும் போது வெறும் கிச்சன் ஏரியா தான் கண்ட்ரோல் பண்றதுக்கு தான் கொடுத்திருந்தாங்க. அதாவது கிச்சனுக்குள்ள போறதா இருந்தாலும் சரி, எதை செய்யறதா இருந்தாலும் சரி, அந்த நாணயத்தை அவங்க வச்ச பிறகு அவங்க கிட்ட அதாவது இசைவாணி கிட்ட வந்து பெர்மிஷன் வாங்கின பிறகு தான் வந்து எல்லாமே கிச்சன் திங்ஸ் வந்து வேலை செய்ய முடியும். பட் நேத்து வந்து ஒரு சேஞ்ச் ஓவருக்காக என்ன செஞ்சாரு, இந்த வீட்டுக்குள்ள இருக்கிற முழுமை ஆளுமை தன்மை வந்து இசைவாணி கிட்டையும் இருக்கு. அதனால இசைவாணி வந்து எதை சொன்னாலும் நீங்க செய்யணும். இப்போ ஹவுஸ் ஹோல்ட் சம்பந்தப்பட்ட மதுமிதா என்ன செய்வாங்கன்னா, உங்களோட டிபார்ட்மெண்ட் என்ன பாத்ரூம் கழுவுறதா, நீங்க பாத்ரூம் கழுவிடுங்க கரெக்டா, ரூம் வந்து சுத்தம் பண்றதா, ரூமுக்கு சுத்தம் பண்ணிருங்க, யார் சமைக்கிற டீமோ அவங்க கரெக்டா சமைச்சிடணும் இப்படின்னு இருக்கும். ஆனா இசைவாணி வந்து இதை மாத்தி அமைக்க முடியும், இல்லாட்டி ரூல்ஸ் அபவ் த கேம் கூட கொண்டு வர முடியும். அவங்க எப்படி செய்யலாம்னா, ஓகே கிச்சன்ல வந்து இத்தனை பேர் தான் நிக்க முடியும், இது இத்தனை வேலை தான் சமைக்க முடியும், இந்தந்த சாப்பாடு தான் சமைக்க முடியும். ஓகே லஞ்சுக்கு வந்து சாப்பாடு சமைக்கிறதுக்கு இந்த டீம் ஒரு அஞ்சு பேர் இருக்காங்கன்னு நினைச்சுக்கோமே, லஞ்சுக்கு இன்னைக்கு இந்த சாப்பாடு தான் சமைக்கணும்னு சொல்லிட்டு அவங்க ஆர்டர்ஸ் கொடுக்கலாம். இல்ல எனக்கு வந்து வெஜிடேரியனா வேணும், எனக்கு தனியா போல்ல செஞ்சு கொடுத்துருங்க, பிறருக்கு வந்து இந்த மாதிரி ப்ரான்ஸ் வந்து சமைச்சு கொடுத்துருன்னு சொல்லிட்டு இசைவாணி வந்து ஆர்டர்ஸ் கொடுக்க முடியும். அதே நேரத்தில் ரூம் வந்து கிளீன் பண்ணி வச்சிருக்கணும், இதெல்லாம் வந்து மதுமிதா வந்து பார்வையில் இருந்தா கூட இன்னார் தான் போய் ரூம் சுத்தம் பண்ணணும், என்னோட கட்டில் வந்து இன்னார் தான் சுத்தம் பண்ணி கொடுக்கணும், இந்த இடத்துல வந்து இப்படி மாத்தி அமைக்கணும் சொல்றதுக்கு கூட இசைவாணிக்கு பவர் இருக்கு. ஏன்னா அதுதான் ஆளுமை, அந்த பவர் வந்து எப்படி நீங்க யூட்டிலைஸ் பண்ணிக்கிறீங்க. அப்போ யூட்டிலைஸ் பண்ணும்போது இந்த அண்ணாச்சிவா பேசும்போது ஒரு விஷயத்த சொல்லியிருந்தது, அதாவது சர்வாதிகாரி மாதிரி இருக்கு, இந்த ஒரு விஷயத்தை ஏன் செய்யணும், ஹவுஸ்மேட் கிட்ட வந்து எல்லாமே கலந்து உரையாடிட்டு நீங்க இந்த மாதிரி செய்யலாம், இல்ல கேப்டன் கிட்ட நீங்க பேசிட்டு ஒரு முடிவு கூட எடுக்கலாம், பட் சர்வாதிகாரி ஏன் செய்யணும்னு அப்படியே ஒரு வார்த்தை வரும்போது அந்த பவரே அதுக்கு தான். சர்வாதிகாரியா நீங்க என்ன செய்யறீங்க, அது கமல் சார் கேள்வி கேட்கும் போது அதுக்கு உண்டான விளக்கத்தை கொடுத்துட்டீங்கன்னா அது ஸ்மூக்கமா முடிச்சிடும். பட் அண்ணாச்சிக்கு வந்து ஒரு சின்ன பிள்ளை வந்து ஆர்டர் கொடுக்கறதும், அதே நேரத்தில் சின்ன பிள்ளைகிட்ட கேட்டுட்டு தான் நான் செய்யணும், இல்ல சின்ன பிள்ளை சொல்ற விஷயத்தை தான் நான் செய்யணும் அப்படின்னு இருந்துச்சுன்னா அவருக்கு வந்து அது அதிருப்தியை கொண்டு வருது. அதே நேரத்தில் இசைவாணி ஆதியிலேருந்து அவர் பிடிக்காது, பிடிக்கும், நான் வந்து நியூட்ரலா இருக்கேன்னு சொல்லிட்டு போய் சொல்லிக்கிட்டு கேம் விளையாண்டுகிட்டு இருக்காரு. இசைவாணி டேரா சொல்லாம், எனக்கு உன்னை பிடிக்கல, நீ ஆடுற கேம் வந்து எனக்கு வந்து விருப்பம் இல்ல, சோ அதனால வந்து நீ இதை பத்தி பேசாத, இந்த மாதிரி விஷயத்த நீ ரூல் ஓவர் பண்ணாத, ஓவரா பேசக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு விஷயத்த வந்து தெளியா கொடுத்துருப்பான். பட் அவர் என்ன சொல்ற, எனக்கு உன்ன பிடிக்கும், நீ சின்ன பிள்ளை உன்னோட ஐடியாஸ் வந்து இப்படி செய்யக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு பேச்சுவார்த்தை ஓடி இருந்துச்சு. இப்ப என்னன்னா, ஆலோசனை கொடுக்கறதுக்கும் கருத்து கொடுக்கறதுக்கும் எல்லாருக்கும் சம உரிமை இருக்கு, ஆணுக்கும் சரி பெண்ணுக்கும் சரி. அதே நேரத்துல அவங்களுக்கு வந்து வயசு வித்தியாசமே கிடையாது. இப்போ ஒரு பத்து வயசு பிள்ளை வந்து உங்களை பார்த்துட்டு சிகரெட் குடிக்காதீங்க சார், உடம்பு கெடுதி சொன்னா, ஏ நீ என்ன சின்ன பிள்ளை,
உனக்கு வயசுக்கு மீறிய ஒரு பார்த்தியை பேசுற, இதெல்லாம் சரிப்பட்டு வராது, உங்க அப்பாவை கூப்பிடுன்னு சொல்லிட்டு நீங்க திட்ட மாட்டீங்க. அந்த பிள்ளைக்கு வயசு குறவா இருந்தா கூட அதோட கருத்து வந்து கரெக்ட், சிகரெட் குடிக்காதீங்க, உடம்பு கெடுதி. அதே மாதிரிதான் இசைவாணி சொல்ற விஷயம் வந்து பிக்பாஸ் என்ன சொல்றாரோ அதுதான் வந்து இவங்க எக்ஸிக்யூட் பண்றாங்க. சாரி ஓகே, அந்த ஒரு விஷயத்த வந்து அனாச்சிக்கினால ஏத்துக்க முடியாது. இசைவாணி பொறுத்த வரைக்கும் ஐஸ் பட்டி வந்து அழுக்கா இருக்கு, அது அழுக்கா இல்லாட்டி கூட பிரச்சனை இல்ல, சுத்தம் பண்ணுங்கன்னு யார் அவங்க ஆர்டர் கொடுத்தாங்களோ அவங்க வந்து கண்டிப்பா அந்த விஷயத்த வந்து செஞ்சாகணும். பட் அனாச்சிக்கு அந்த விஷயத்த நான் எதுக்கு செய்யணும், இன்னும் ரெண்டு நாள் கழிச்சு அந்த விஷயம் வந்து அப்படிதான் இருக்க போகுது, அதனால நான் ரெண்டு நாள் கழிச்சு செஞ்சுக்கிறேன்னு சொல்லிட்டு இவரு வந்து மலைப்பிக்கிட்டே இருக்காரு. இவரை பொறுத்த வரைக்கும் ஒரு லீடர் சொல்ற ஒரு விஷயத்த வந்து எக்ஸிக்யூட் பண்ணாதனால இவர் வந்து ரூல்ஸ் வந்து பிரேக் பண்ணிக்கிட்டு இருக்காரு. அதே நேரத்தில் சில பேருக்கு வந்து அது அந்த விஷயத்தை வந்து ஈடாதான் கொடுத்துட்டு வராங்க. நான் எதுக்கு சமைக்கணும், நான் ஏன் எது கேட்டுட்டு இங்க உட்காரணும், இதெல்லாம் உங்ககிட்ட கேட்டுட்டு உட்காரணும்னு சொல்லிட்டு அவ்வப்பொழுது மூஞ்சி கட்டுறது. இது அதிகமா அண்ணாச்சியும் தாமரையும் வந்து ஆக்சன்ல வந்திருக்காங்க. இசைவாணியை வந்து கொஞ்சம் கொஞ்சமா அவங்களோட இமோஷனலா பிரேக் டவுன் பண்ணிட்டு இருக்காங்க. அதே நேரத்தில் இவங்களுக்கு வந்து இந்த ஒரு ஸ்ட்ரெஸ், அண்ணாச்சிக்கும் இசைவாணிக்கு நடந்த ஒரு ஸ்ட்ரெஸ் வந்து பாத்தீங்கன்னா விடிய விடிய வந்து பாவனி சுருதிக்கு வந்து ஒரு தண்டனை கொடுத்துருந்தாங்க. இந்த வீட்டிலே வந்து த வர்ஸ்ட் பிளேயரா இந்த வீக்கஸ்ட் பிளேயரா வந்து கருதும் போது இவங்க ரெண்டு பேரும் பேர் வந்துச்சு. இவங்க ரெண்டு பேரும் வந்து விடிய விடிய ஃபயர் கேம் மாரி ஒரு கட்டையை போட்டு எரிச்சுக்கிட்டு இருக்கணும். அந்த கட்டை எரியுதா இல்லையா, அந்த நெருப்பு கரெக்டா இருக்கா இல்லையான்னு இசைவாணி பாத்துக்கிட்டே வரணும். சோ விடிய விடிய தூங்காதவங்களுக்கு கண்டிப்பா ஒரு மாதிரி ஸ்ட்ரெஸ் இருக்கும். காலையில வரும்போது அந்த ஸ்ட்ரெஸ் ஹேண்டில் பண்றதுக்குள்ள இந்த மாதிரி ஒரு பூங்கம் ஓடிச்சோன்னு கண்டிப்பா அவங்க பிரேக் டவுன் ஆயிருவாங்க. சோ அந்த பிரேக் டவுன் எப்படின்னா டைரக்டா கேரக்டர் அசசினேஷன் தான் பண்ணிட்டு இருக்காரு அண்ணாச்சி இசைவாணி. சோ இந்த ஒரு விஷயத்த வந்து தெரிஞ்சு அசசினேஷன் பண்றது அண்ணாச்சியா இருந்தா, தெரியாம அசசினேஷன் பண்றது தாமர செல்வி. அதே நேரத்துல மதுமிதாவும் ஆர்குமெண்ட் பண்றாங்க, நீ வந்து ஆளுமை வேணா பண்ணிக்கோ, ஆனா இந்த வீட்டுக்குள்ள தூங்குற உரிமை உனக்கு கிடையாது, எல்லாரும் கரெக்டாக இருக்கணும், எத்தனை தடவை தான் நாய் குலைக்கும், சோ உனக்கு தெரியாது. அந்த பிள்ளைக்கு வந்து ஓவரா எக்ஸாஸ்ட் ஆயிடுச்சு, டைட் ஆயிடுச்சு, அதனால கோப் பண்ண முடியல. அந்த ஒரு விஷயத்த எப்படி எடுத்துக்கொள்ள முடியாத நேரத்துல இந்த மாதிரி காம்ப்ளிகேஷன் நடந்துகிட்டே வருது. சோ என்ன பொறுத்த வரைக்கும் இசைவாணியோட பவர் வந்து அபவ் தி கேம். சோ அவங்க வந்து எதை வேணா செய்யலாம், நாக்காளி கூட அந்த வீட்டில் கூட மாத்தி அமைக்க முடியும். இல்லைன்னா அவங்க கிச்சன்ல இப்ப கிச்சன்ல இத்தனை பேர் இருக்கு, அஞ்சு பேர் கிச்சன்ல வேலை செய்யணும், இல்ல ரெண்டு பேர் தான் சமைக்கணும், இல்ல ஒரு வேலை தான் சமைக்கணும், நானா இருந்தா ஐஸ் பட்டி திறக்கவே திறக்காதீங்க, காஃபி யாருமே கலக்காதீங்க சொல்லியிருப்பேன். ஏன்னா என்கிட்ட இருக்கிற பவர், நான் யார் வேணா இப்படி வேணா அபவ் த ரூல்ஸ் வந்து செய்ய முடியும். சோ அந்த ஒரு விஷயத்த வந்து கையால காரணம் பார்த்து இப்படி செஞ்சுட்டு அவங்க மூஞ்ச காமிச்சிருவாங்க, இப்படி செஞ்சுட்டு அவங்க தப்பா எடுத்துக்காங்க சொல்லிட்டு அந்த நாணயத்துக்கு உண்டான பவர் வந்து யூட்டிலைஸ் பண்ணாம விட்டுட்டாங்க. அதே நேரத்தில் நேத்து வந்து எல்லாமே நெருப்பு டாஸ்க் தான் ஓடிட்டு இருந்துச்சு. ஒன்னு வந்து என்னன்னா அந்த மெழுகுத்தி ஏத்துற டாஸ்க், அதுக்கப்புறம் வந்து அந்த பந்து ஊதுற டாஸ்க், அந்தாண்ட வந்து நீட்டா மெழுகுத்தி ஊத்தி வச்சிருவாங்க, யார் எது ஊதுறாங்களோ அதுக்கு உண்டான பரிசு வந்து எடுத்துக்கலாம். அதே மாதிரி இன்னைக்கு வந்து பட்டிக்காடா பட்டணமா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பட்டிமன்றம் நடந்துச்சு. இந்த பட்டிமன்றத்துல வந்து டைரக்டா தாமர செல்வி வந்து டாபிக் புரியாம கேரக்டர் அசசினேஷன் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஓகே, நீ வந்து இப்படிதான் பண்றீங்க, இந்த விஷயத்த இப்படிதான் செய்யறீங்க, இப்படிலாம் நீங்க உடுத்துறீங்க, சோ இதெல்லாம் வந்து எப்படின்னு தெரியலாம் சொல்லிட்டு ஒரு மாதிரியான பிளபரிங் பண்ண கையோட அங்க இருக்கிறவங்க எல்லாரும் ட்ரிகர் ஆயிட்டாங்க. அதுல மெயினா ட்ரிகர் ஆளுன்னா சிபி. சிபி என்ன கேட்டனா அடக்கம்னா என்ன, நீங்க அடக்கமா இருக்கீங்களா அப்படின்னு கேட்கும்போது டக்குன்னு வந்து எப்படி நான் அடக்கம் இல்லாத சொல்றேன், அப்ப நான் ஒழுக்கம் இல்லாத அப்படின்னு எடுத்துக்கிட்டாங்க. அடக்கம் வேற, ஒழுக்கம் வேற, நாகரிகம் வேற, இதெல்லாம் வந்து பிரிச்சு பாக்குறது தெரியாம ஒரு தன்மையில இருக்காங்க. இப்ப கிராமத்திலாம் எப்படி அடக்கம் இல்லாத இருப்பீங்க அப்படி சொல்ல முடியும் அப்படின்னு அவர் லேபிளைஸே பண்ண கிடையாது, அந்த டீமும் லேபிளைஸ் பண்ண கிடையாது. பட் அவங்க என்ன எடுத்துக்கிட்டாங்கன்னா இந்த ஒரு கான்வர்சேஷன் டாபிக் என்னன்னா பட்டிக்கடா பட்டணமா ஒரு டாபிக் சார்ந்து அடக்கம் இருக்கமா ஒழுக்கமா இருக்காங்களா அப்படின்னு சொல்லி டைரக்டா இங்க இருக்கிற கான்டெஸ்டன்ட் அனுபவத்து பிரகாரம் படிதான் சொல்லணும், வெளியே இருக்கிற அனுபவத்தை வந்து கொண்டு வரக்கூடாது. சோ ஆனா இவங்க என்ன எடுத்துக்கிட்டாங்கன்னா பட்டணத்துல இருக்கிறவங்க எல்லாம் வந்து இப்படிதான் இருக்காங்க, நகரத்துல இருக்கிறவங்க எல்லாம் இப்படிதான் இருக்காங்க சொல்லிட்டு வெளியே இருக்கிற இன்ஃபுளுன்ஸ் எடுத்து இங்க வந்து வச்சுட்டாங்க. வீட்டுக்குள்ள இருக்கிற இன்ஃபுளுன்ஸ் பத்தி பேசாம ஆஃப் டாபிக் பண்ண கேட்டது சிபி வந்து டக்குனு கேட்ட, நீங்க அடக்கமா இருக்கீங்க. அந்த அடக்கமா இருக்கிற வார்த்தை வந்து ரொம்ப ட்ரிகர் பண்ணிச்சு தாமர செல்வி. எந்த இடத்துல அடக்கம் இல்ல சொல்லுங்க, எந்த இடத்துல இல்ல, அவரோட கேள்வி அதுதான், நீங்க அடக்கமா இருக்கீங்களா, ஆமா இருக்கேன், இல்ல நான் இல்ல அப்படின்னு சொல்லிட்டா வேலை முடிஞ்சு. பட் அது வந்து இல்ல நீங்க எப்படி என்ன அப்படி சொல்ல முடியும், நீங்க எப்படி என்ன வந்து லேபிளைஸ் பண்ண முடியும் சொல்லிட்டு உச்சக்கட்ட கோபத்துக்கு வந்து தாமர செல்வி ஆவறது வந்து பார்க்க முடிஞ்சு. சோ இது வந்து தொடர்ச்சியாக தான் போயிட்டு இருக்கு. இந்த டாஸ்க்னால நிறைய பேர் வந்து பூகம்பமா வெடிக்கிறது வந்து பார்க்க முடிச்சு. அதே நேரத்தில் ஸ்ருதியும் வந்து அந்த நேரத்தில் வந்து ஒரு ஸ்டாண்ட் எடுத்தாங்க. நான் வந்து அந்த காயின்ஸ் எடுக்கும் போது எப்படி இவங்க ரியாக்ட் பண்ணாங்க, பட்டணக்காரங்களாம் வந்து கண்டிப்பா இந்த விஷயத்த வந்து எப்படி மிங்கல் பண்ணி எடுத்திருப்பாங்க சொல்லிட்டு ஒரு அழகாக நியூட்ரலான ஒரு ஸ்டேட்டஸ் கொடுத்தாங்க. அவ்வப்பொழுது வந்து பாவனியை வந்து உட்கார்ந்து ஒப்பாரி வச்சுக்கிட்டு இன்டெலிஜென்ஸ் சீக்கர் வந்து பார்க்க செய்யறது வந்து பார்க்க முடிச்சு.
சோ இந்த கேம் வந்து கண்டினியூஸா நல்லா சஸ்டைனா போயிட்டு இருக்கும்போது நல்ல ஒரு ஸ்டாண்டிங்ல நின்னு நிறைய கிரவுட்ஸ் அட்ராக்ட் பண்ணது வந்து ராஜு தான் சொல்லுவான். ராஜு அவ போறது வந்து மக்களை சிரிக்க வைக்கிறதும் அவர் ஹலோ 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 வந்திருக்கும் வந்திருக்கும் மக்கள் அப்படி சொல்லும் போது அது அது ஒரு இம்பாக்டா இருக்கு. அது அது வந்து ஒரு மிமிகிரிக்கு சம்பந்தப்பட்ட ஒரு விஷயத்துல நம்மளை வந்து கவர்ந்துகிட்டே இருக்காரு. ஸோ இவர் நாலு அடைகள் வந்து அப்படி ஸ்ட்ராங்கா போறது வந்து பார்க்க முடிச்சு. ஸோ பிரியங்காவோட மனமாற்றத்தையும் பார்க்க முடிச்சு, நிரூபோட கேம் சேஞ்சிங்கும் பார்க்கறது முடிச்சு. அவ்வளவு இந்த கேம் எவ்வளவு தூரத்துக்கு சுவாரஸ்யமா போகுதுன்னு தெரியல. அதே வேளையில வரப்போற தீபாவளியில கண்டிப்பா சிறப்பாக இருக்க போகுதுன்னு நான் கருத. நீங்க முடிஞ்சா ஏகே சித்தர் மூலிகை சம்பந்தப்பட்ட இந்த பூஜை பொருட்கள் நீங்க வாங்கினீங்கன்னா 100 வெள்ளிக்கு ஒரே ரிசீட்ல வாங்கினீங்கன்னு நினைச்சுக்கீங்க, உங்களுக்கு 18,000 வெள்ளி வரைக்கும் குலுக்கு சீட்ல நீங்க கலந்துக்கிறதுக்கு உங்களுக்கு ஒரு வாய்ப்பு கிடைக்கும். யாரு தெரியும் தீபாவளி வருஷம் பெரிய லெவல்ல கிடைக்கிறதுக்கு கீழே இருக்கிற அந்த கேப்ஷன் சைட்ல போயிட்டு நீங்க தட்டிட்டு உங்களுக்கு தேவைப்படுற பூஜை பொருட்கள் கூட வாங்கலாம். ஸோ இந்த நிகழ்ச்சியை பிரத்யேகமா வழங்குவது நான் தான். ஸோ தொடர்ச்சியாக என்னோட சேனல் எங்க பாத்தீங்கன்னா கண்டிப்பா ஃபாலோ பண்ண மறந்துடாதீங்க. உங்களை நாளைக்கு வந்து சந்திக்கிறேன். நான் சந்திரா துரோணாச்சாரிய, இது பிபிக்யூ டே நம்பர் 24 & 25. ஓடவும் முடியாது, ஒளியும் முடியாது. Goyala, I'm watching you.